ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னி சமையல். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பச்சரிசி 250 கிராம் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ரெண்டாவது வாஷ் பண்ணுற தண்ணியை நம்ம வந்து பொங்க பானையிலே சேர்த்துடலாம். நூறு எம்எல் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். நம்ம அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் பொங்க பானைக்கு அளவு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டு பொங்கினோடனே அந்த தண்ணியை பாதியை வந்து வெளியில் மோந்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். அரிசி வேகலை அப்படின்னா உள்ளே சேர்த்துடலாம். நம்ம அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்துருவோம். நம்ம எடுத்து வச்சுன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒன்றாவே வேகட்டும், நல்லா அரிசி வெந்து வரட்டும். நான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா குலைவாக வேகட்டும். பாருங்கள், நம்ம ரைஸ் நல்லா குழைய வெந்துருச்சு. அரிசி நல்லா இப்படி குழைய வெந்ததுக்கப்புறம் நம்ம மண்டவெல்லாம் சேர்த்தா தான் அரிசி வந்து விறைக்காது. இல்லைன்னா பொங்கல் வந்து நம்ம சுகர் சேர்த்த உடனே விறைச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம 1/4 கிலோ அரிசி எடுத்துக்கோ, அதே மாதிரி 1/4 கிலோ வெள்ளை உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா நெய் போட்டுட்டு கிண்டி இறக்கினோம்னா நம்ம பொங்கல் ரெடி ஆகிரும். தமிழ் மக்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.